வணக்கம், வெல்கம் டு நோசன் கிச்சன். இன்றைக்கி நம்ம கிச்சனில் உளுந்து வடை எப்படி பண்ணுறதுன்னு தான் பார்க்க போகிறோம். பாருங்கள், எவ்வளோ சாஃப்டாக, உள்ளே சாஃப்டாகவும் வெளியே நல்லா கிறிஸ்பியாகவும் இருக்குது. பாருங்கள், சூப்பராக இருக்கும். இது ஒன் டைம் வீட்டில் செஞ்சு பாருங்கள் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இதுக்கு நான் கருப்பு உளுந்து தான் எடுத்திருக்கேன். கருப்பு உளுந்து 4 கிளாஸ் எடுத்து ஊற வச்சு கழுவி வச்சுருக்கேன். இதை ஒரு மிக்சி ஜாரில் போட்டு அரைச்சி எடுத்துக்கலாம். தண்ணி ஊற்ற வேணாம், தண்ணி ஊற்றாமல் பாருங்கள் அரைச்சி எடுத்துக்கிட்டேன். இது மாதிரி தான் இருக்கும். அதுக்கு 4 பெரிய சைஸ் வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன். மல்லி இலை 2 கொத்து கட் பண்ணி வச்சுருக்கேன். கருவேப்பிலை 2 கொத்து கட் பண்ணி வச்சுருக்கேன். மிளகு 1 ஸ்பூன் இடித்து வச்சுருக்கேன். பச்சை மிளகா 4 கட் பண்ணி வச்சுருக்கேன். இது எல்லாத்தையும் நம்ம மாவில் சேர்த்துக்கலாம். நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறாந்தான், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மறக்காமல் கூடவே பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிடுங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு உடனுக்குடனே நோட்டிஃபிகேஷன் வரும். இது எல்லாத்தையும் சேர்த்தாச்சு. இப்போ தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. சேர்த்துக்கிட்டு நல்லா கையால் பிசைஞ்சு எடுத்துக்கலாம். மாவில் தண்ணி விட வேணாம், கெட்டியாக இருக்கட்டும். இப்போ பாருங்கள் நல்லா பிசைஞ்சு எடுத்தாச்சு. நான் ஒரு எண்ணெய் சட்டியில் எண்ணெய் விட்டு சூடு பண்ணி வச்சுருக்கேன். இது மாதிரி தண்ணியில் கையை நினச்சிக்கிட்டு நடுவில் ஒரு ஓட்டை போட்டு எண்ணெயில் விட்டுடலாம். பாருங்கள் நல்லா கிறிஸ்பியாக நல்லாயிருக்கும். பாருங்கள் எப்படி இருக்குன்னு. நல்லா எண்ணெயில் போட்டதோ மேலே மிதந்து வரும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணிக்கோங்க, ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இப்போது இது வெந்துடுச்சு ஓரளவுக்கு. இப்போ பிரட்டி விட்டுடலாம். நல்லா 2 பக்கமும் செவந்ததும் நம்ம எடுத்துடலாம். பாருங்கள் இப்போ நல்லா செவந்துடுச்சு. இப்போ நம்ம அதை எடுத்துடலாம். கொஞ்சம் கூட எண்ணெயே இருக்காதுங்க வடையில், நல்லாயிருக்கும். உங்களுக்கு தேவையானதான் வெள்ளை உளுந்து கூட இங்கே சேர்த்துக்கலாம். நான் கருப்பு உளுந்து தான் சேர்த்துருக்கேன். இப்போது நம்ம வடை ரெடி ஆகிடுச்சு. நல்லா கிறிஸ்பியான சாஃப்டான வடை ரெடி ஆகிடுச்சு. இதுக்கு சைடு டிஷ் தேங்காய் சட்னி இல்லை சேமியா பாயசம் சேர்த்துக்கலாம். என்னுடைய சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திப்போம். அஸ்ஸலாமு அலைக்கும்.